இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. அதுக்கான டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். வீடியோ போலாமா? ரைட். இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டீஸில். ரீ அலாட்மெண்ட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். ஏற்கனவே காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை புதுசாக கலந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி இன்னைக்கு 4/3/2021 10 மணிலேருந்து அவைலபிள். 5ஆம் தேதி வரைக்கும் 5/3 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. தென் சாய்ஸ் ஃபில்லிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போயிட்டுருக்கு, சரியா? தென் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அலாட்மெண்ட்டு 8ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு போடுவாங்க. தென் வந்து டவுன்லோடு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் டவுன்லோடு வந்து 8ஆம் தேதி அன்றைக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ரிப்போர்ட்டிங் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 12/3/2021 நீங்கள் போய் அந்த காலேஜ் என்ன அலாட்மெண்ட்டாக இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் அந்த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் அலாட்மெண்ட்டு அப்படின்றப்ப இந்த சாய்ஸ் ஃபில்லிங் யாரெல்லாம் பண்ண முடியும்னா ஜென்ரல் ரேங்கிங் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா. அவங்க ஜென்ரல் ரேங்கிங் 1லேருந்து 17,078 வரைக்கும் 17,078 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பேமெண்ட் பண்ணி கலந்தவங்க திருப்பி பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து நான் காலேஜஸ் வந்து கோர்சஸ் மாற்றணும் காலேஜஸ் மாற்றணும் அப்படின்றவங்களும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதுசாக இப்போ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு 250 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா இதை பற்றி இன்னும் மேற்கொண்டு டீட்டெயில் கிளியராக வேணும் அப்படின்னா tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த PDF ஃபார்ம் இருக்குது, கம்ப்ளீட் கிளியர் டீட்டெயில் இருக்குது. எப்படி சார்ஜ் ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுங்க. இல்லை ஃபர்தராக உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க, 9176552121 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.